வணக்கம் மக்களே, இன்றைக்கான வீடியோ என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபுல்லாகவே இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் மாதிரி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது கிட்டத்தட்ட 3 வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதே மாதிரி எட்கார்ட்லேயும் வரும், பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா, பேசிக்காக ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். எதை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோன்னா, இந்த லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு ஸ்டேடியம் கட்டினாங்களே, கிரிக்கெட் ஸ்டேடியம், வேர்ல்டு லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டேடியத்தில் அப்படி என்ன தான் இருக்குது, ஏன் அதை வந்து லார்ஜஸ்ட் ஸ்டேடியம் சொல்கிறாங்க, அப்படி அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஏன் வந்து அதுக்கு நரேந்திர மோடி ஸ்டேடியத்தின் பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு ரிவ்யூ மாதிரி பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அது எங்கே இருக்குன்னா, அகமதாபாத் தெரியும், அது என்ன குஜராத் ஸ்டேட்டு. ஸோ இந்த ஸ்டேடியம் வந்து புதுசாக ஒன்றும் கட்டலை, ஆல்ரெடி அந்த ஸ்டேடியம் கட்டி வச்சுருந்தாங்க 1982லேயே. பட் அந்த ஸ்டேடியம் வந்து அப்போ இருக்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி நார்மல் ஸ்டேடியம் தான் கட்டியிருந்தாங்க. ஸோ அப்போயே வந்து அந்த ஸ்டேடியத்துக்கு 100 ஏக்கர் வந்து குஜராத் கவர்மெண்ட் வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் அந்த ஸ்டேடியத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, தனியாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்டேடியத்தோட லெஃப்ட் சைடில் ஒரு ரிவர் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அப்படி அந்த ஸ்டேடியம் வந்து 1982 கட்ட ஆரம்பித்த உடனே திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ பண்ணாங்கன்னா, 2016 தான் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ 2016 அப்போது இதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாமா வேணாமா சொல்லிட்டு ஒரு இதில் தான் இருந்தாங்களாம் அப்போ இருக்க அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டுக்கு. ஏன்னா வந்து இது கட்டவே வந்து ரொம்பவே செலவாகுமா. ஸோ அதனால் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆகிடுச்சான். 3-4 வருஷம்னா 2020 வந்து இதோட இது வந்து முடிஞ்சுது. 2020 கோவிட்னால வந்து ஓப்பன் பண்ணல. பட்டு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணாங்க, அது எப்போனா லாக்டவுன் முன்னாடி, விச் மீன்ஸ் ஃபிப்ரவரி 24 பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்தியா வந்தார்ல. ஸோ அப்போ அவரை மீட் பண்ணுறதுக்கு வந்து பப்ளிக்கு இந்த கிரவுண்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அப்போ ஓப்பன் பண்ணி திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக லாக்டவுனு, அதுக்கப்புறம் ஓப்பனே ஆகலை, ஓப்பன் பண்ணல. ஏன்னா வந்து மேட்சஸ் எதுவும் நடக்கலை. லேட்டஸ்ட்டாக இப்போது இங்கிலாந்து இந்தியா சீரீஸில் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு முக்கால்வாசி மேட்ச் எல்லாமே இங்கே தான் நடக்குது. மீன்ஸ் T20 சீரீஸாக இருந்தாலும் சரி, டெஸ்ட் மேட்ச் 2 நடந்தது, அப்புறம் ஓடியே இங்கே தான் நடக்க போகுது. இந்த கிரவுண்டில் கிட்டத்தட்ட 7-8 பிச்சு இருக்கான். அந்த 7-8 பிச்சுமே மேட்சஸ் ஆடலாம். அதே மாதிரி இதை தவிர்த்து 4 பிச்சு தனியாக வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னா, அந்த இது நெட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களே, ஸோ அதுக்கு வச்சுருக்காங்க. இன்னொன்று விஷயம், இது ஏன் வந்து ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு கிரிக்கெட் கிரவுண்டு சொல்கிறாங்கன்னா, இதோட சீட்டிங் கெப்பாசிட்டி. இந்த சீட்டிங் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட 130,000 பீப்புள் வந்து உட்காந்து ஒரே இடத்துல மேட்ச் பார்க்கலாமா. அதுவும் இல்லாமல் முன்னாடி இருந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுதான் வந்து டபுள் மடங்கு இருக்குமா. அதாவது முன்னாடிலாம் 65,000 பேர் தான் மேக்ஸிமமே இருந்ததான் சீட்டிங் கெப்பாசிட்டி, 65,000 பேர், 80,000 பேர் தான். இது வந்து 130,000 கிட்ட சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது இந்த ஸ்டேடியத்தில். அதே மாதிரி வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டில் செகண்ட் இது இருக்குது. அவர் ஃபஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, மேடே ஸ்டேடியம், அது எங்கே இருக்குன்னு நார்த் கொரியாவில் இருக்குது. ஸோ அதோட சீட்டிங் கெப்பாசிட்டி 150,000 பீப்புள் உட்காந்து மேட்சஸ் பார்க்கலாம். இது 130,000 நரேந்திர மோடி ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியத்தில் ஒரு பில்லர் கூட இருக்காதான். ஏன் பில்லர் சொல்கிறேன்னா, இந்த நைட் மேட்சஸ் ஆடும் போது பில்லருக்கு முக்கியமான இது இருக்குது. ஏன்னா அந்த லைட் ஃபோக்கஸ்க்கு வந்து பில்லர் யூஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. பட் இந்த ஸ்டேடியத்தில் பில்லரை யூஸ் பண்ணாமல் லைட் வச்சுருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சரௌண்டர் லைட் மாதிரி, அதுவும் ஃபுல்லாக எல்இடி லைட் தான். ஸோ எல்இடி லைட்டு என்ன அட்வான்டேஜ்னா, அந்த நைட் மேட்சஸ் ஆடும் போது பிளேயர்ஸ் வந்து ஹை கேட்ச் பிடிக்க சமயத்தில் ஷேடோ வந்து விழும், அப்போ வந்து பால் தெரியாமல் போகும். ஸோ அந்த எல்இடி லைட் யூஸ் பண்ணுறதுனால பால் வந்து கிளியராக தெரியும் கண்ணுக்கு. அதே மாதிரி போல்ஸ் இல்லாததால் ஷேடோஸ் வந்து கிரவுண்டில் வந்து விழாது. ஸோ போல்ஸ் வந்து லைட்டுக்கு மட்டும் கிடையாது, அந்த ஸ்டேடியத்தில் உட்காந்து பார்க்குற அந்த இடத்துலையும் வந்து போல்ஸ் எதுவுமே இருக்காதான். ஒரு போல்ஸ் கூட சுத்தமாக இருக்காது அந்த கிரவுண்டில். அட் த சேம் டைம் வேறு என்ன இருக்குன்னா, அந்த கிரவுண்டில் கிட்டத்தட்ட 75 கார்பரேட் பாக்ஸஸ் இருக்குது. ஒவ்வொரு கார்பரேட் பாக்ஸ்லையும் 25 பேர் மேலே உட்காரலாம். 4 ட்ரெஸ்ஸிங் ரூம் வச்சுருக்காங்களாம். ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அந்த ஸ்விம்மிங் பூலோட சைஸ் பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக் ஸ்விம்மிங் பூல் சைஸ் இருக்குமா, அதாவது ஒலிம்பிக் கேம் நடத்துகிற ஸ்விம்மிங் பூல் எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குமா. ஒரு கிச்சன் இருக்குது, ஒரு டைனிங் ஹால் இருக்குது, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அப்புறம் ஒரு பார் வசதி இருக்கான், அதுக்கப்புறம் வந்து ஒரு தேட்டர் இருக்குது, அது 3D தேட்டரு, அது கிட்டத்தட்ட 100 பேர் உட்காந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5-star ரேஞ்சுக்கு இருக்கு இந்த ஸ்டேடியமே. நீங்கள் மேட்ச் போனீங்களா, அந்த உட்காந்துட்டு 5-star ரேஞ்சில் உட்காந்து மேட்ச் பார்க்குற மாதிரி இருக்கும். அது ஆடியன்ஸ் கிடையாது, கோச்சஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த கமெண்டேட்டர்ஸு, அம்பாசிடர்ஸ், அவங்கலாம் வந்து இங்கே உட்காந்து நீங்கள் ஸ்டேடியம் பார்ப்பாங்க, மேட்ச் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டேடியத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸு.
இந்த ஸ்டேடியம் கட்டி முடிவுக்கு கிட்டத்தட்ட 800 கோடி செலவு பண்ணாங்களாம். 800 கோடின்றது ஒரு பெரிய பட்ஜெக்ட். 800 கோடி தேவைன்னு நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். சரி, இதுக்கே நரேந்திர மோடி ஸ்டேடியம் பேர் வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அதுக்கு வந்து கட்டுறதுக்கு அப்புறமா சர்தார் பட்டேல் ஸ்டேடியம் தான் பேர் வச்சாங்களாம், பட்டேல் ஸ்டேடியம்னு. பட் அதுக்கப்புறம் உடனே வந்து மோடி ஸ்டேடியம் மாற்றிட்டாங்க. மோடி ஸ்டேடியம் மாற்றின காரணம் என்னன்னா, ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக லீஸுக்கு எடுத்திருக்காரு, அதுதான் 10 வருஷத்துக்கு அவர் லீஸுக்கு எடுத்திருக்காரு இந்த ஸ்டேடியத்தை. 10 வருஷத்துக்கு ஏன் லீஸுக்கு எடுத்தார்னா, இப்போது இந்தியா T20 வேர்ல்டு கப்பு இந்தியா தான் நடக்க போகுது. இப்போ வரப்போகிற T20 வேர்ல்டு கப்பு, அதுக்கப்புறம் ஓடிஐ வேர்ல்டு கப்பு, அது இந்தியா தான் நடக்க போகுது. அதுக்கப்புறம் ஐபிஎல், 10 வருஷம் ஐபிஎல் இந்தியா தான் நடக்க போகுது. ஸோ இந்த கிரவுண்ட் வந்து மேஜர் இதுவாக இருக்க போகுது, ஹைலைட்டாக இருக்க போகுது. ஸோ அந்த பேஸ் பண்ணி தான், ஏன்னா ஒரு 130,000 பீப்புள் உட்கார ஸ்டேடியம் இது. அப்போது அவ்வளோ பேர் உட்காரும் போது ஃபுல் க்ரௌடரோட மேட்ச் பார்க்கும்போது அவங்க ஆட்ஸ் நிறைய பப்ளிஷ் பண்ணனா அந்த ஆட்ஸ் வந்து அவ்வளோ பேருக்கு ரீச் ஆகும். ஸோ மெயினாக அந்த ஆட் தான் வந்து இங்கே வந்து ஒரு கேம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஆடு பர்பஸ்க்காகவே இவர் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு இந்த ஸ்டேடியத்தை லீஸுக்கு எடுத்துருக்காரு. ஸோ அவர் லீஸுக்கு எடுத்தால் அவர் பேரே வந்து வச்சுட்டாங்க ஸ்டேடியத்துக்கு, அதான் ரீசன், வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி கிரிக்கெட் பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த 2 பாயிண்ட் இருக்கும். ஒவ்வொரு மாறும்போது ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து பால் பவுலிங் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேடியத்தில் அம்பானி முனை, அதானி முனை, விச் மீன்ஸ் அம்பானி பாயிண்ட், அதானி பாயிண்ட் பேர் வச்சுருக்காங்க. 2 பிஸ்னஸ் மேக்னெட் இந்தியாவோட அவங்க பேர் வச்சுருக்காங்க. அதுக்கும் ஒரு காரணம் கிடையாது. நினைப்பீங்க மோடி ஸோ கார்ப்பரேட்டு கையில் வச்சுருக்காரு சொல்லிட்டு 2 பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அது ஒரு ரீசன் தனியாக இருக்கட்டும். ஆனால் மெயின் ரீசன் என்னென்னா, அவங்களும் வந்து அந்த லீஸ்ட்டில் வந்து ஷேர் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க, வெளி கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கு வந்து இவங்க ஷேர் வந்து கொடுத்துருக்காங்களாம். ஸோ அதனால் வந்து இவங்க பேரை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரெண்டு ரீசன், நரேந்திர மோடியம் பேர் வச்ச காரணமும் அம்பானி அதானி பேர் வச்ச காரணம் இது தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறோன்னா, 600-800 கோடி ரூபாய் கொடுத்து இந்த ஸ்டேடியம் வந்து கட்டுறாங்களே, இந்தியாவில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குது, விவசாயம் பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதுக்காக அந்த அமௌண்ட்டை செலவு பண்ணலாமே, நம்ம இந்தியாவில் இவ்வளோ பெரிய காசு செலவு பண்ணி ஸ்டேடியம் கட்டணும்னு அவசியமா? நிறைய கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது, இவ்வளோ பெரிய ஸ்டேடியம் கட்டிதான் மேட்ச் பார்க்கணும்னு அவசியம் கிடையாதுமா? ஆடியன்ஸுக்கும் சரி, கிரிக்கெட் பிளேயர்ஸும் நினைக்க மாட்டாங்க அந்த மாதிரி நினைக்கிறேன். பட் இவ்வளோ பெரிய ஸ்டேடியம் கட்டுறதுன்றது தேவையில்லாத ஆணி மாதிரி தெரியுது. உங்களோட கருத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு. வீடியோ பசங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அழுத்துங்க. அடுத்த ஒரு மீட் பண்ணுறேன். பை பாய்.